நிலவின் தென்துருவத்தில் ஆக்ஸிஜன் அலுமினியம் கால்சியம் இருப்பதை ரோவர் விண்கலம் உறுதி செய்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது நிலவின் தென்துருவ பகுதி குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக ஜூலை பதினான்காம் தேதி எல்விஎம் மார்க் மூன்று ராக்கெட் மூலம் அனுப்பிய சந்திரயான் மூன்று விண்கலம் திட்டமிட்டபடி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று மாலை ஆறு நான்கு மணியளவில் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது லேண்டரில் அனுப்பப்பட்ட பிரக்யான் ரோவர் வெற்றிகரமாக வெளியே வந்து நிலவின் மேற்பரப்பை ஆய்வு செய்யும் பணியை மேற்கொண்டுள்ளது வருகிறது சந்திரயான் மூன்று விண்கலத்தின் லேண்டர் விக்ரம் மற்றும் ரோவர் பிரக்யான் ஆகியவற்றின் செயல்பாடுகளை தொடர்ந்து இஸ்ரோ வெளியிட்டு வருகிறது இந்த நிலையில் எக் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரோ சல்பர் இரும்பு குரோமியம் சிலிகான் டைட்டானியம் மேகனிஸ் உள்ளிட்டவை இருப்பதை ரோவர் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது லேசர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் கருவி மூலம் ரோவர் நிலவில் உள்ள தனிமங்களை கண்டறிந்ததாக கூறப்பட்டுள்ளது